நாங்கள் உங்களோட தரமார் ஐசிடினா முதலாவது பாடம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுல கூடுதலான ஒரு பங்கு பார்த்துட்டோம், ஒரு முக்கா பங்கு நாங்கள் பார்த்துட்டோம் இது வரைக்கும். ஓகே, இப்ப நாங்கள் பாடத்தை படிப்போம். நேற்று எங்க விட்டோமோ அதுல இருந்து படிப்போம். சரியோ, அன்றைக்கு நாங்கள் சிபியூ பற்றி பார்த்துட்டு விட்டுனாங்க, அதாவது மைய முறைவழி அலகு, சென்ட்ரல் ப்ரொசஸிங் யூனிட் என்றதுல விட்டுனாங்க. அப்ப சென்ட்ரல் ப்ரொசஸிங் யூனிட் என்றது என்ன? அதில் வந்த பிள்ளைகள் எங்களோட வீட்டுல ஸ்கூல்ல எல்லாம் நாங்கள் பார்த்துருப்போம். கம்ப்யூட்டர் சொன்னாலே ஒரு பெரிய ஸ்கிரீன் இருக்கும், அதுக்கு பக்கத்துல ஒரு பெட்டி வடிவில் இப்படி ஒன்று பார்த்துருப்போம். அப்ப அதை எல்லாரும் சிபியூ சிபியூன்னு சொல்லிவிடாம நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சரியோ, உண்மையில அந்த பாக்ஸுக்குள்ள இருக்கிற ஒரு பார்ட் தான் சிபியூ. சரியோ, சில பேர் இந்த பெரிய பெட்டி இருக்கல்லோ, இந்த பெரிய பெட்டிய சில பேர் என்னன்னு சொல்லுவினாம், சில பேர் என்னன்னு சொல்லுவினாம், பொறுங்க, சில பேர் என்னன்னு சொல்லுவினாம், இந்த பெரிய பெட்டிய சில பேர் சொல்லுவினா சிஸ்டம் யூனிட்னு சொல்லுவினா. சரியோ, அப்ப இந்த அதுப்புல சிபியூல நாங்கள் சொல்றாங்க இல்ல, சிஸ்டம் யூனிட், முறைமை அலகு, முறைமை அலகு என்று சொன்னாலும் ஓகே. சரியா, என்னண்டு முறைமை அலகு, சிஸ்டம் யூனிட். நான் நீங்கள் வளமையா எங்கட ஸ்கூல்ல எல்லாம் நாங்கள் இந்த சிபியூனா சொல்றாங்களே, அப்படி சொல்லி சொல்லி பழகிட்டா பரவாயில்ல, நாங்கள் அப்படியே சொல்லுவோம் சிபியூன்னு சொல்லுவோம். ஆனா உண்மையில சிபியூன்றது எது என்று சொன்னா, சிபி என்று சொல்றது எதன்னு சொன்னா, இந்த பெட்டிக்குள்ள பிள்ளைகள் ஒரு போர்டு இருக்கும், அதுக்கு பேர் தாய் பலகை, மதர் போர்டு. சரியோ, அதுக்கு என்ன பேர், ஒரு பலகை. நீங்கள் இதை காட்டி பார்த்தா தெரியும் உள்ளுக்குல, நீங்கள் பெரிய பெரிய படிப்பு வரைக்கும் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் படிப்பீங்க, அப்பைக்குள்ள இந்த பாடங்கள் பற்றி படிப்பேன். சரி, படிப்பீங்க நான் சொல்லித்தான். அப்பைகளை வந்த பிள்ளைகள் இந்த சிபியூ சிஸ்டம் யூனிட் முறைமை அலகு, முறைமை அலகுன்றது ஒன்றும் இல்லை, இந்த பெட்டி கம்ப்யூட்டர் பக்கத்துல ஒரு பெரிய பெட்டி வடிவில் இருக்குமே, அதான் சிஸ்டம் யூனிட் முறைமை அலகு. அதை கலட்டி உள்ளுக்கா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு போர்ட் இருக்கும். சரியோ, அதுல நம்மளோட எல்லாத்தையும் கொண்டே வந்து பிக்ஸ் பண்ற மாதிரி, எல்லாத்தின் தாய், அதாவது தாய் என்று நாங்க என்ன சொல்றது, எல்லாத்தையும் உருவாக்குறது, எல்லாத்துக்கும் மெயினா இருக்கிறது, எல்லாத்தையும் உற்பத்தி செய்யற இடம். சோ அதனாலதான் இதுக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்கன்னா தாய் பலகை, மதர் போர்டு. அப்ப இந்த பெட்டிக்குள்ள இருக்கிற, அதாவது சிஸ்டம் யூனிட்டுக்குள்ள இருக்கிற, மதர் போர்டுக்குள்ள இருக்கிற, மதர் போர்டுக்குள்ள இருக்கிறது ஒரு சின்ன பார்ட் தான் சென்ட்ரல் ப்ரொசஸிங் யூனிட். பிள்ளைகள் எவ்வளத்துல இருக்கும் பிள்ளைகள் பாருங்க, அதுல ஒரு இருக்கிற ஒரு சின்ன பார்ட் தான் சென்ட்ரல் ப்ரொசஸிங் யூனிட். அது உங்களுக்கு இதுல நான் பெருசா காட்டியிருக்கேன். பிள்ளைகள் சின்ன 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 பின்ஸா இருக்கு, அதெல்லாம் சேர்ந்துதான் என்னது, அதைத்தான் நாங்கள் என்னன்னு சொல்லுவோம், மைய முறைவழி அலகு, சென்ட்ரல் ப்ரொசஸிங் யூனிட். இதுதான் எங்களுக்கு, எங்களுக்கு நாங்கள் மனிதர் வந்து எங்களோட மூளை பிரெயினை பயன்படுத்தி தான் எல்லாமே செய்யறோம். எங்களோட மூளை, நாங்களுக்கு முதல் கிளாஸ்லயே சொன்ன ஞாபகம் இருக்குது, எங்களோட மூளை தான் எங்களை இயக்கி கொண்டிருக்குது. ஓகே, நாங்கள் ஒரு சூடான பொருளை தொட்டுட்டோம், ஓ சுடுகுது, எங்களுக்கு எங்களாச்சும் மடிபட்டுட்டு நோகுது. இப்ப நீங்கள் வகுப்புல இருக்கிறீங்க, கவனம் செலுத்தணும், நான் ஒரு முக்கியமான விஷயம் சொன்னா எழுதணும், எல்லாம் உங்களுக்கு சொல்லித்தரத உங்களோட மூளை, உங்களோட மூளை என்ன சொல்லுதோ அதான் உங்களோட கண், காது, கை, கால் எல்லாமே செய்யுது. அதே மாதிரிதான், அதே மாதிரிதான் இந்த கம்ப்யூட்டர்ல, கம்ப்யூட்டர்ல இந்த சிபியூ சென்ட்ரல் ப்ரொசஸிங் யூனிட் இவர் என்ன சொல்றாரோ அதைத்தான் எங்களோட முழு கம்ப்யூட்டருமே செய்யும். இவர் தான் மனிதனுக்கு மூளை எப்படியோ கம்ப்யூட்டர் கணனின்ற மூளை இவர் தான். அப்ப நீங்கள் இப்போதைக்கு நிறைய விஷயங்கள் இல்லாம சின்ன சின்ன பேசிக் விஷயங்களை இப்போ மனசுல வச்சிருக்கணும். அதான் ஆறாம் ஆண்டுல நீங்கள் ஐடி படிக்க தொடங்கிக்க சின்ன சொல்ற சின்ன சின்ன பேசிக் அடிப்பேன அப்படிங்கிற மனசுல வச்சிருக்கணும். ஓகே, சிபியூ தான் கணனின்ற அடிப்படையான அழகு. இந்த சிபியூ தான் கணினியில இருக்கிற எல்லா எல்லா கம்போனன்ஸ், கணினியில இருக்கிற எல்லா பாகங்களையும் கட்டுப்படுத்துது, எல்லாம் இதை மேனேஜ் பண்ணுது, அதாவது கையாளுது. ஒவ்வொரு பாகமும் எப்படி தொழிற்படணும், என்னென்ன மாதிரி எந்தெந்த இன்புட் கொடுத்தா என்னென்ன மாதிரி தொழிற்படணும், எது எந்த இன்புட்டுக்கு என்ன மாதிரி அவுட்புட் கொடுக்கணும், எல்லாத்தையும் சகல விஷயத்தையும் கட்டுப்படுத்துறாள இந்த சிபியூ சென்ட்ரல் ப்ரொசஸிங் யூனிட், மைய முறைவழி அலகு, கணினின்ற மூளை போன்றவர். ஆகவேதான் இந்த சிபியூஸ் நாங்கள் என்ன முக்கியமான ஆள். அப்ப நாங்கள் என்ன செய்வோம், இந்த பெட்டியே அந்த பேர் வச்சுதான் கூப்பிடுவோம். ஏன்னா ஸ்கூல்ல எல்லாம் அப்படித்தானே செய்யறோம் நாங்கள், இந்த இவரான முக்கியமான ஆள், அதுக்குள்ள இருக்கிற மிக முக்கியமான ஆளா இது இவர் தானே, சோ நாங்கள் சிபியூ சிபியூன்னு தான் இங்க கூப்பிடுவோம். சரியோ, அது பிழை இல்லை. ஓகே ஓகே, அது பிழை இல்லை. ஓகே, நான் உங்களுக்கு ஃபைனலா சொல்றேன், எங்களோட
கம்ப்யூட்டர்ல வந்து சிஸ்டம் யூனிட் மொத்தமா ஒரு பெட்டியா இருக்கும் எங்கட பக்கத்துல யாருக்க சொல்லுவோம். அதுல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும் இல்லையா, ஒரு குட்டி ஃபேன் கூட இருக்கும் பின்னால பாத்த நீங்களே. என்னன்னு சொன்னா நாங்க நிறைய நேரம் ஒர்க் பண்ணி கொண்டிருக்க கம்ப்யூட்டர் கொஞ்சம் சூடா இருந்தானே, அப்ப இப்ப இந்த உள்ளேக்கெல்லாம் சின்ன சின்னனா இருக்கிற மைக்ரோவா இருக்கிற சர்க்கிட்ஸ் தானே, அப்ப அது சூடாயிக்கல வந்து பிரச்சனை வரும். ஒரு சின்ன ஃபேனுமே இடத்துல இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். சோ இதுக்கு நிறைய பாகம் இருக்கு, அதுக்குள்ள ஒரு முக்கியமான பாகம் தானே மதர்போர்ட். அந்த மதர்போர்ட்லான ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கும் சென்ட்ரல் ப்ரோசஸிங் யூனிட். ஓகே 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 பிள்ளையால். ஓகே அடுத்தது என்னண்டா, இத வந்து நாங்கள் என்னது வெளியில இருந்து பார்க்க இயலாது, இதன் அலகுல தான் பொருத்தப்பட்டு இருக்கு. ஓகே இந்த படம் பார்த்தனாங்க தானே, இந்த ஃபேன் இருக்கு பாருங்க, இதுல ஒரு ஃபேன், இங்க இதுல ஒரு ஃபேன் இருக்கும், மிஞ்சால வந்து இந்த சிடி எல்லாம் நீங்கள் போடுறக்கூடிய டிரைவ்ஸ் இடத்துல அந்த சிடி எல்லாம் போடுற நீங்கள் அது இருக்கும். இங்க பக்கத்துல வந்து பிள்ளையால அந்த மதர் போர்டு இருக்கும் இவட, அதை விட இந்த உங்களோட மவுஸ் போடுற இடம், கீபோர்ட் போடுற இடம், உங்களோட பிரிண்டரை கொண்டு வந்து பிரிண்டரை கழுவுற இடம், உங்களோட மானிட்டரை கழுவுற இடம், இங்க யூஎஸ்பி போட்டுருக்கு, இங்க உங்களோட ஈத்தர்நெட் நெட் கேபிள் கழுவுற இடம் இருக்கு, இங்க பவருக்கு பவர் கேபிள் கழுவுற இடம் இருக்கு, இங்க உங்களோட மைக் ஸ்பீக்கர் அதுகள் கொடுக்குற இடம் இருக்கு. அப்படி எல்லாம் மொத்தமா கையாடுறது இவர் தான், சரியோ? ஓகே அதுக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன ஆள் தானே, அதுக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன ஆள் அவர் தான் இவர், சிபியு சென்ட்ரல் ப்ரொசஸிங் யூனிட். அதை கொண்டு வந்து அந்த மதர் போர்டுல பொருத்தமான இடத்துல பிக்ஸ் பண்ணினாதான் மிச்ச எல்லா வேலையும் ஒழுங்கா நடக்கும், சரியோ? ஓகே நாங்கள் இதுதான் சென்ட்ரல் ப்ரொசஸிங் யூனிட் தெரிஞ்சிருக்கும். அடுத்தது வந்த பிள்ளையர் முதன்மை நினைவகம் பிரைமரி ஸ்டோரேஜ். கம்ப்யூட்டர் இப்ப எங்கட நினைவுகள் எல்லாத்தையும் சேமிச்சு வைக்கிறது எங்கட மூளை மாதிரி, எங்கட கட்டுப்படுத்துறது மூளைதான் சேமிச்சு வைக்கிறது மூளையின் மாதிரி, கம்ப்யூட்டர்ல செப்பரேட்டா இருக்கு, கட்டுப்படுத்திக்கும் எல்லாத்தையும் செய்யறாள் எங்கட சென்ட்ரல் ப்ரொசஸிங் யூனிட். அதே மாதிரி கணினிக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் சேமிச்சு வைக்கிற இடத்துல ஒரு வகையான இடம் தானே இது பிரைமரி ஸ்டோரேஜ், முதன்மை நினைவகம். இது வந்து என்ன விதமான தகவல்களை சேமிச்சு வைக்கும்னு சொன்னா, எங்களோட கம்ப்யூட்டர் தொழிற்படைக்கு அதாவது கணினி ஃபங்க்ஷன் பண்ணிக்க என்னென்ன டேட்டா வேணும், என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வேணும், என்னென்ன மாதிரி நாங்கள் எல்லாத்தையும் ப்ரொசஸ் பண்ணி கடைசியா தகவலா இன்ஃபர்மேஷனா இப்படி கொடுக்கணும் எல்லாத்தையும் கொஞ்ச நேரத்துக்கு, அதாவது கம்ப்யூட்டர் நீங்கள் ஓன்ல வச்சிருக்கிற நேரத்துல மட்டும் டெம்பரரியா தற்காலிகமா இந்த விட ஞாபகம் தற்காலிகமா சேமித்து வைக்கிற இடம் தானே முதன்மை நினைவகம். கணினி இப்ப ஞாபகம் வச்சிருக்கணும், முதன்மை பிரைமரி ஸ்டோரேஜ் என்ன, தகவல் அறிவுறுத்தல்கள் எல்லாத்தையும் தற்காலிகமாக சேமிச்சு வைக்கிற இடம். உங்களுக்கு ஞாபகம் நினைக்கிறேன் நான் சொல்ல சொல்ல. ஓகே அதன் ஷேப் இப்படித்தான் இருக்கும், அது அதுக்கு என்ன பேர் பிள்ளையலுமையா சொல்றேன், நீங்க உங்களுக்கு என்னன்னு தெரியும், அது என்ன பேர் சொன்னா உங்களுக்கு தெரியும், ரேம், ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. நம்ம தமிழ்ல சொன்னா தற்போக்கு பெருவழி நினைவகம், ஏன்னா போன கிளாஸ் சொன்னா ஞாபகம் இருக்குமே நினைக்கிறேன். ஓகே அடுத்தது வந்து பிள்ளையர் அந்த தேக்கக சாதனங்கள்ல ரெண்டு வழி வகை இருக்குது, உள்தேக்கம், உள்தேக்கத்துல எங்கட சிபிக்குள்ள இருக்கிற இன்டர்னல் ஹார்ட் டிஸ்க், வெளித்தேக்கத்துக்குள்ள எங்கட எல்லாமே எங்கட நாங்கள் வளமை எங்கட கையில வச்சு எல்லாம் பாவிக்கிறாங்களே, என்ன எல்லாத்தையும் பாவிக்கிறோம் நாங்கள் அந்த எல்லாத்தையும் சொல்லிவிட்டீங்கன்னா சரி, சிடி டிவிடி ப்ளூரே எங்கட எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் எல்லாம், ஓகே பென்ட்ரைவ். அடுத்த தொடர்பாடல் சாதனங்கள் பிள்ளையல், தொடர்பாடலுக்கு பயன்படுத்த நீங்கள் உங்களோட வீட்லயே பயன்படுத்துவீங்களா, என்ன இந்த என்ஐசி கார்டு உங்களோட சிபியூல இப்ப அந்த அதை பொறுத்துற இடம் இருக்குன்னு சொன்னேன். ஓகே என்ஐசி கார்டு மற்றது மோடம், மோடம் உங்களோட ஸ்கூல்ல எல்லாம் பார்த்துருக்கீங்க, மற்ற ரவுட்டர் உங்களோட வீட்லயே வச்சிருப்பீங்க, இந்த இன்டர்நெட்டோட உங்க டயலாக் ரவுடர்லாம் இருக்கும், எல்லா டிஎஸ்எல்டிடியா இருக்கும், இன்டர்நெட்டோட தொடர்பு கொண்டாடு, இப்படி ஒவ்வொரு சாதனத்தின் ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அதை என்ன மாதிரி தொழிற்படுது, அது என்னதுக்கு தொழிற்படுதுன்னு நீங்கள் எதிர்வரவோ போல படிச்சுக்கொள்ளுங்கள். இப்ப தொடர்பாடல் சாதனங்கள்ல நிறைய வகை நிறைய இருக்கு, அதுல உங்களுக்கு மூணு எக்ஸாம்பிள் உதாரணம் தந்திருக்கு, என்னென்ன என்ஐசி நெட்ஒர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு வலையமைப்பு இடைமுகாட்டை உங்களை ஒரு நெட்ஒர்க் இன்டர்நெட்டோட இணைகிறக்கு உதவும், அதே மாதிரி மோடம் வந்து நிறைய வகையான இன்டர்நெட்ல குறிப்பிட்ட சில இன்டர்நெட்ஸோட இணைகிறக்கு மோடம், அதே மாதிரி ரவுட்டர் வந்து உங்களுக்கு இன்டர்நெட்டை வழங்குற சேவையகங்களோ இன்டர்நெட் ப்ரொவைடர்ஸ், இப்ப சில வேலை டயலாக் சில வேலை ஏர்டெல் மொபிடெல் எஸ்எல்டி அப்படி யாராச்சும் ஒரு ஆளோட உங்களை இணைகிறதுக்கு இந்த ரவுட்டர் தமிழ்ல வழிப்படுத்தி உதவும், சரியோ? அப்ப இதெல்லாம் என்ன தொடர்பாடல் சாதனங்கள். ஓகேயா? ஓகே அடுத்தது வந்த பிள்ளையல்
இங்க வந்தீங்கன்னா ஒரு மூன்று வகையா கொஞ்சம் கணனியோட சம்பந்தப்பட்ட இன்றைக்கான அகாடமி தான் முக்கியமா கவனமா மூளைய ஃபுல்லா நான் சொல்றதுல விட்டு கவனி சரியோ. கணனி என்று எடுத்தமண்டா பிள்ளைய சரியோ, கணினி என்று சொல்லி நாங்கள் எடுத்தோம் என்று சொன்னா அதுல வந்து பிள்ளைய நிறைய நிறைய காம்போனன்ட்ஸ் நிறைய கூறுகள் சேர்ந்துதான் அந்த மொத்தமா ஒரு கணினி ஃபங்க்ஷன் பண்ணும் சரியோ. இப்ப சும்மா ஜோச்சு பாருங்க, உங்களோட ஒரு சிபி இருக்கு, மானிட்டர் இருக்குது, எல்லாம் வண்டி இருக்கு சரியோ. அப்ப கணினி மட்டும் இருக்கு, என்னோட கணினி இருக்குன்னு நீங்க சொல்ல முடியுமோ? ஓகே, கணினியால இல்ல இல்ல அதை ஓன் பண்ணினா பிறகு அதனுடைய செயற்பாடுகள் செய்யணும். அதுல அது ஓன் பண்ணினா பிறகு அதுல நீங்கள் செய்ய வேண்டிய செயற்பாடுகளுக்குரிய ப்ரோக்ராம்ஸ் அதுக்குரிய சாஃப்ட்வேர் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணப்பட்டிருந்தா தானே உங்களுக்கு பிரயோசனம். இப்ப நீங்க சின்ன பிள்ளைல இருந்தா சொல்றேன், இப்ப நீங்க ஒரு ஸ்மார்ட் போன் பண்றீங்க, இது ஆப்பிள் ஒரு சாம்சங் ஏதோ ஒரு ஐபோன் ஏதோ ஏதோ ஒரு ஸ்மார்ட் போன் பண்றீங்க வேண்டினா பிறகு உங்கள்ட்ட கையில போன் இருக்குது, அது ஒரு வகையான கம்ப்யூட்டர் தானே என்ன ஸ்மார்ட் போன். ஓகே, கையில இருக்குது ஒரு குட்டி கம்ப்யூட்டர் வைங்க. ஓகே, அதுல உங்களுக்கு இப்ப யூடியூப் பாக்குறதுக்குரிய யூடியூப் ஆப் இல்ல, இந்த கிளாஸுக்கு வர்றதுக்குரிய ஜூம் ஆப் இல்ல, வேற என்ன பாக்குற நீங்க இப்ப கூகுள் கிளாஸ் ரூமுக்கு போற ஆப் இல்ல, ஜிமெயில் ஆப் இல்ல, ஒரு ஆப்ஸுமே இல்லையென்று வச்சுக்கொள்ளுவோமே, ஒரு ஆப்ஸுமே இல்ல. அப்ப அந்த போனால உங்களுக்கு ஏதாச்சும் பிரயோசனம் இருக்கா? இல்ல, அது போன் இருந்து கொண்டுதான் இல்லாமலும் கொண்டுதான். அப்புறம் என்ன செய்வீங்க நீங்கள் அதுல உங்களுக்கு தேவையான ஜூம் யூடியூப் ஜிமெயில் அவர் என்ன கூகுள் கிளாஸ் ரூம் கூகுள் எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணுவீங்க. எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்றதுக்கு என்ன எங்களோட கையில என்ன வேணுமா இருந்தது போன். அப்ப உங்களுக்கு ஒரு போனும் தேவை, அதுல எவ்வளவு இன்ஸ்டால் பண்ணவும் தேவை சரி. அப்ப போனும் இப்ப கற்பனை பண்ணி பாருங்க, போனும் இருக்குது அதுல உங்களுக்கு தேவையான எல்லாம் இன்ஸ்டால் பண்ணியும் வச்சிருக்கிறீங்க சரியோ. ஆனா நீங்களும் அதை எடுத்து பாவிக்கல, அப்ப பிரயோசனமா இருக்கும், அது பேசாம ஒரு மூலையில கிடக்குது அப்படி. அப்ப பிரயோசனமோ இல்ல. அப்ப உங்களுக்கு என்ன எல்லாம் இருந்தா உண்மையில அது ஒரு பிரயோசனமான பொருளா கருதப்படுது? போன் இருக்குது, அதுல உங்களுக்கு தேவையானது எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கிறீங்க, நீங்களும் எடுத்து பாவிக்கிறீங்க, அப்படிக்குள்ளதான அது பயனுடையதாக இருக்குது. என்னோட போன் இருக்கு ஆனா அது பயனுடையது இல்ல, அதுல தேவையானது எல்லாம் இருக்கணும், மற்ற நீங்களதான் உரிய முறையில பயன்படுத்தணும். அப்ப நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னா, கண இப்படித்தானே இது கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் சம்பந்த என்ன கம்ப்யூட்டர் கூறுகள் எல்லாம் இதுல இருக்கு, இதுல நீங்கள் பயன்படுத்துற ஆப்ஸ்கள் எல்லாம் இருக்கு பாருங்க. நீங்கள் படம் எடுப்பீங்க, பாட்டு கேப்பீங்க, சூமுக்கு வரீங்க, கலெக்டர் எழுதுவீங்க, டாக்குமெண்ட் தயாரிப்பீங்களா, அதுகள் அதே மாதிரி இதை நீங்கள் பாவிக்கிற ஆக்கள். அப்ப நாங்கள் என்ன செய்வோம்டா பிள்ளைகள், கணனிய கணனியில இருக்கிற கூறுகளை இப்படி மூன்று வகையா வகைப்படுத்தி பார்ப்போம். அப்ப மூன்று வகையா வகைப்படுத்தினா பிள்ளைகள், ஒன்று வந்து சொல்றது வன்பொருள், என்னன்னு ஹார்ட்வேர் கணனியில இருக்கிற நாங்கள் தொட்டு உணரக்கூடிய எல்லா பொருட்களும், டேஞ்சிபிள் சொல்றது தொட்டு உணரக்கூடிய எல்லா பொருளும், அதாவது மானிட்டர் நாங்கள் இப்படி தொட்டு பார்த்தாங்களுக்கு தெரியும் மானிட்டர், போய் மவுஸ் எடுத்துட்டு வாங்கடா போய் எடுத்துட்டு வந்து கையில கொடுப்பீங்க, சிபியு என்ன அப்படி இருக்கும், ஸ்பீக்கர் என்ன வடிவத்துல இருக்கும், ஜூபிஎஸ் என்ன வடிவத்துல இருக்கும், எனக்கு என்ன மாதிரி கீபோர்ட் என்ன ஸ்டைல்ல வேணும், இதுல லைட் இருக்கணும், அங்க கீபோர்ட் இருக்கணும், பெரிய கீஸ் இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், எல்லாம் என்ன நீங்கள் பார்க்கலாம், அதே நேரம் தொட்டுணரலாம், அதாவது தொட்டுணரக்கூடிய எல்லா பகுதியும் என்னன்னு சொல்றது ஹார்ட்வேர் வன்பொருள் என்று சொல்றது. அதே மாதிரி மென்பொருள், மென்பொருள் என்ன சொல்லுங்க, கணனியில இருக்கிற கையாள தொட்டுணர முடியாத தரவு அறிவுறுத்தல் மற்றது செய்நிரல் தரவண்டாப்ல நீங்கள் கூட மார்க் உங்களோட டேட்டா எல்லாம் கொடுக்குறீங்க அது. அதே மாதிரி அறிவுறுத்தல் சொன்னா இப்ப நான் கம்ப்யூட்டர்ல சொல்றேன் சவுண்டை கட் பண்ணு, வீடியோ கட் பண்ணு, வேற என்ன சொல்றேன் கம்ப்யூட்டர் ஆன் பண்ணு, கம்ப்யூட்டர் ஆஃப் பண்ணு, சத்தத்தை கூட்டு, சத்தத்தை கூட, அதெல்லாம் அறிவுறுத்தல்கள். அதே மாதிரி செய்நிரல்கள் ப்ரோக்ராம்ஸ் என்னது, இப்ப நாங்கள் ஜூம்ல உங்களோட நாங்கள் காய்ச்சோன்றோம், அது ஜூம் ஒரு ப்ரோக்ராம், இங்க இருக்கு ஜூம் ஒரு ப்ரோக்ராம். அதே மாதிரி வேர்டு, நான் ஏதாச்சும் டாக்குமெண்ட் தயாரிக்க போறேன் வேர்டு, நீங்களும் டமிழ்ல படிப்பீங்கள இந்த வேர்டுனா என்னன்றதா சரியோ. அதே மாதிரி படம் பார்க்க போறேன், போட்டோ எடுக்க போறேன், பாட்டு கேட்க போறேன், இந்த சத்தத்தை ரெக்கார்ட் பண்ண போறேன், கூகுள் என்ன கூகுள், அப்படி ஏகப்பட்ட செய்நிரல்கள் இருக்கு. சோ இதெல்லாம் என்ன, இதெல்லாம் தொட்டு பார்க்கலாமா, இதெல்லாத்தையும் நீங்கள் தொட்டு பார்க்கலாமா, போய் ஜூம் எடுத்து கொண்டு வான்னு சொல்லிவிட்டா என்னத்தை எடுத்துட்டு வந்து கொடுக்குறது? இப்ப ஜூம் அதே மாதிரி கம்ப்யூட்டர்ல மைக்ரோசாஃப்ட் வேர்டு எப்படி இருக்குமா, அந்த உருவம் அப்படி இருக்குமான்னு கேட்டா என்னன்னு சொல்லுவீங்க, அதுக்கு ஒரு உருவம் இருக்கு. இப்ப போன்ல போட்டோ எடுக்கிறீங்க, அப்ப அந்த போட்டோ கேமரா அந்த போட்டோ எடுக்கிற அந்த சாஃப்ட்வேர் காட்டுங்கன்னு சொல்லி என்னத்தை காட்டுவீங்க, அந்த படத்தை தான் காட்டுவீங்களோ, இதான் இந்த இதான் போட்டோ எடுக்கிற ஆள் காட்டுவீங்களோ, என்ன அவருக்குன்ற ஒரு உருவம் இருக்கும், தொட்டு பார்க்கக்கூடிய ஆளோ இல்ல. அப்ப என்னன்னு சொல்லுவீங்க,
தொட்டுணர முடியாத தரவுகள் டேட்டா, அறிவுறுத்தல்கள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் செய்நிரல்கள் ப்ரோக்ராம்ஸ் இவ்வளோ தான் என்ன கணினியின் மென்பொருள், கணினியின் சாஃப்ட்வேர், சாஃப்ட்வேர் அதுல அந்த பேரை வச்சு நீங்களுக்கு ஞாபகம், சாஃப்ட்வேர் தொட்டுணர முடியாத இது எப்படி இருக்குது நீங்க ஜஸ்ட் பார்க்கலாம் பாவிக்கலாம் அவ்வளவு சரியா. அடுத்தது அடுத்தது நீங்கள் பயனர், யூசர், யூசர் கணினியை பயன்படுத்துபவர். இப்ப மென்பொருள் இருக்குது, மென்பொருள் இருக்குதுன்னாலும் நாங்கள் இல்லாட்டி கம்ப்யூட்டருக்கு வேலை இல்லையே, பயன்படுத்துறாங்களும் வேணும் சரியோ. அப்போ ஒரு கணினி இயங்குறதுக்கு மிக முக்கியமான மூன்று கூறுகள் என்று சொல்லி நாங்கள் பயன்படுத்தலாம், மென்பொருள், மென்பொருள், பயனர், ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், யூசர். ஹார்ட்வேர் என்ன, கணினியில இருக்கிற எல்லா தொட்டுணரக்கூடிய பாகங்களும் எல்லா பொருட்களும் மென்பொருள். மென்பொருள்னா தொட்டுணரே இல்லாது ஆனால் அதுல இருக்கிற தரவு, அறிவுறுத்தல், அதுல வர்ற ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் மென்பொருள். பயனர் நாங்கள். அப்ப இப்ப சொல்லுங்க, கணனியில ஒரு கணனி பயில மிக முக்கியமான கூறுகளும் அவை வன்பொருள், மென்பொருள், பயனர் சரியா. மறக்கக்கூடாது, இந்த மூன்றும் இருந்தால் தான் கணனி ஒரு ஒவ்வொரு கணனியும் சரியான முறையில பயனுடைய முறையில எங்களால பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். அப்ப கணனியில மிக முக்கியமான மூன்று கூறுகளும் வன்பொருள், மென்பொருள், பயனர், சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், யூசர். சாரி, சாஃப்ட்வேர்ண்டா மென்பொருள், ஹார்ட்வேர்ண்டா மென்பொருள், யூசர் பயனர். யார் பயன்படுத்துறோமோ அது பயனர். இப்ப நான், நீங்கள், டீச்சர்ஸ் எல்லாமே, கம்ப்யூட்டர்ஸ் யார் எல்லாம் வச்சு பயன்படுத்தினோமோ எல்லாமே யூசர், பயனர்கள் சரியோ. அடுத்தது ஒரு ரெண்டு கேள்வி, வன்பொருள் உண்டாகணும் இல்லை என்ன, நம்மால் தொட்டுணரக்கூடிய எல்லா பொருட்களும் வன்பொருட்கள், கணினி வன்பொருட்கள் எனப்படும். வன்பொருளுக்கு என்ன உதாரணம், நீங்கள் படிச்ச எல்லா டிவைசஸையும் போட்டு விடுங்க. இப்ப நாங்கள் நிறைய படிச்ச நாங்கள்லானே அந்த படிச்ச எல்லாத்தையும் போட்டு விடுங்க. என்ன தெரிவிப்பி, அச்சுப்பொறி, ஒளி பெருக்கி, சுட்டி, வெரடி, சாய் பலக, மையமுறை, நுணுக்கு பண்ணி, வெப்பா கோட்ரீடர், கியூஆர் கோட்ரீடர், மல்டிமீடியா ப்ரொஜெக்டர், வேற என்ன படிச்சு நாங்கள், ஸ்பீக்கர்ஸ், மைக்ரோபோன்ஸ், வெப் கேமராஸ் எல்லாமே, எல்லாத்தையும் என்ன எல்லாத்தையும் நீங்க தொட்டுணரக்கூடிய மாதிரி இருக்குதோ அது எல்லாமே வன்பொருள். உதாரணம் இதே மாதிரி மென்பொருள் உண்டா என்ன, மென்பொருளுக்கு உதாரணம் எழுதி வச்சுக்கொள்ளும். மென்பொருளுக்கு மென்பொருள் உண்டா என்ன, தொட்டுணர முடியாத தலைவர்கள், அறிவுறுத்தல்கள், மற்றது செய்நிரல்கள் எல்லாம் மென்பொருள். மென்பொருளுக்கு உதாரணம் என்ன, மைக்ரோசாஃப்ட் வேர்ட், எங்கடா ஜூம், யூடியூப், எல்லா செய்நிரலையும் எழுதவும். அடுத்தது இவர் என்ன, பயனர் உண்டா, கணினியை பயன்படுத்துபவர்கள் அனைவரும் பயனர்கள். பயனருக்கு யார் உதாரணம், மாணவர்கள், ஆசிரியர்கள், அலுவலர்கள், வைத்தியர்கள், இவங்க பொறியியலாளர்கள் எல்லாரும் பேரும். இப்ப யாருதான் கணினியை பயன்படுத்தல சரியா. ஓகே, இதோ சாம்பிள் க்வெஸ்சன்ஸ், இதே மாதிரி மற்றதும் ட்ரை பண்ணி கொள்ளும். ஓகே ஓகே, அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம் பிள்ளைகள், உட்பொதிந்த கணினிகள் உள்ள சாதனங்கள். இங்கிலீஷ்ல சொன்னோம்னா உங்களுக்கு ஈஸியாவலாங்க, எம்பேடட் கம்ப்யூட்டர்ஸ். எம்பேடட் சொன்னா என்ன, இப்ப நாங்கள் எங்களோட அன்றாட வாழ்க்கையில வந்து பிள்ளைகள் எக்கச்சக்கமான டிவைசஸ பாக்குறோம் என்ன, அதெல்லாம் வந்து முந்தின காலத்துல இருந்த அந்த அந்த சாதனங்களை விட இப்ப அது கொஞ்சம் அட்வான்ஸா தொழிற்படும் என்ன எல்லாமே இருக்கு. அப்ப முந்தின காலத்துல இருந்ததை விட இப்ப, அப்ப அந்த கம்ப்யூட்டர்ஸ் வந்து அந்த சாதனங்கள் வந்து ஏதோ ஒரு வகையில முந்தின சாதனங்களை விட தொழில்நுட்ப ரீதியா முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு சரியோ. அதுக்கு என்ன காரணம்னு சொன்னா, அங்க கணனின் ஃபங்க்ஷன்ஸ், கணனி அதுக்குள்ள உட்பதிந்திருக்கும், அதாவது கணனியோட இணைஞ்ச மாதிரிதான் அந்த சாதனங்களை தொழிற்பாடு இருக்கு. ஒன்று பார்த்தோம்னா சொல் பிள்ளையால், எங்களோட செல்லிட தொலைபேசிகள், எங்களோட மொபைல் போன்ஸ், நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்றேன் நான் என்ன, எங்களோட மொபைல் போன்ஸ், எங்களோட மொபைல் போன்ஸோட இந்த கணனின்ற ஃபங்க்ஷன்ஸ் இணைஞ்சுதான் நாங்கள் இப்ப எங்களோட கையில என்ன வச்சிருக்கிறோம், ஸ்மார்ட் போன், ஸ்மார்ட் போன் என்று வச்சிருக்கோம். ஸ்மார்ட் போன்ல என்ன, இப்ப கணினின் அந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாம் எங்களோட இந்த மொபைல் போன்ல வந்தபடியா இப்ப எங்களோட ஸ்மார்ட் போன் வந்துச்சு. அதே மாதிரி வந்த பிள்ளைகள் வாஷிங் மிஷின்ஸ், என்னது செலவை இயந்திரங்கள், அதுலயும் வந்த பிள்ளைகள் கணினின்ற ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இணைஞ்சு இருக்கு. மேன் உங்களுக்கு தெரியும், அங்க நான் போய் உடுப்பு எடுத்து நாங்க ஒரு அஞ்சு ஒன்றும் செய்யல, அதுக்குள்ள போட்டுட்டு அதே மாதிரி அதுக்கு தேவையான வாஷிங் பவுடர், தண்ணி சப்ளை எல்லாத்தையும் கொடுத்து அது தானே அந்த ஊத்த போக மட்டும் வடிவா துவைச்சு அதை சில இடத்துக்கு வந்து உலர பண்ணி கொண்டு வந்து எங்களுக்கு தரேன். அது துவைச்சு சும்மா துவைச்சு கொண்டே இருக்குமே, உண்டைய ஓன் பண்ணி விட்டா
இங்கேல இருந்து நாளை மறந்து ஓட்டிங்க நிப்பாட்டேன்னா நாளைக்கு மட்டுமே சுத்தி 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 கொண்டே இருக்குமே இல்லையே. அந்த இதெல்லாம் முடிஞ்சோன்னா வார்டில் ஒப்பாம். சோ அது என்ன, அது ஒரு கணனின் ஃபங்க்ஷன்ஸ் இணைஞ்சது, கணனின் தொழில்நுட்பம் இணைஞ்ச மாதிரி தான் இந்த வாஷிங் மிஷின் தொழிற்பது. சோ துணி செலவை பொறி ஒரு கணனி உட்பதிந்த சாதனம். அதே மாதிரி எங்கட மோட்டார் வாகனங்கள், நவீன வாகனங்கள், அது முந்தின காலத்துல விட இப்ப இருக்கிற வாகனங்களை வந்து பிள்ளைகள் அந்த கண்ட்ரோல்ஸ் கூடுதலான எல்லாமே எல்லா வகையான கண்ட்ரோல்ஸ், அந்த வேகத்தை வேகத்தை கூட்டுறது குறைக்கிறது, வேகத்தை வேகத்தை கண்காணிக்கிறது, அதே மாதிரி வாகனங்களை போகைகளை வந்து பிள்ளைகள் எதிர இப்ப நீங்கள் இப்ப லேட் ஆக இப்ப டெக்னாலஜி கூடின வாகனங்களை பாத்தீங்கன்னா தெரியும், இப்ப கொஞ்ச தூரத்துல உங்களுக்கு ஜங்ஷன் வர போகுது, கொஞ்ச தாள உங்களுக்கு என்னது சவ இது டிராஃபிக் லைட் டவர் வரும்போது இந்த இங்க வந்து இவ்வளவு க்ரௌடா இருக்குது, எல்லா விஷயங்களையும் சொல்லக்கூடிய மாதிரி எங்கட மோட்டார் வாகனங்கள் இருக்குது. சோ அதுக்குள்ள என்ன இணைஞ்சிருக்குது, அப்ப இப்ப இந்த காலத்துல கணினி, அப்ப கணினி இணைஞ்சபடியா உட்பொதிந்த கணினி உள்ள சாதனமாக இந்த நவீன மோட்டார் வாகனமும் கருதப்படும். அடுத்தது எங்கட ஸ்மார்ட் டிவிஸ், ஸ்மார்ட் டிவிஸ். அப்ப பழைய கால டிவிக்கும் இப்ப இருக்கு எங்கட வீட்டுல இருக்கிற ஸ்மார்ட் டிவிஸுக்கும் என்ன வித்தியாசம், முந்தின கால டிவில என்ன ஒன்றும் இல்லை, டிவியை போட்டு அதுக்குரிய என்ன சிடியோ மேக்னட்டிக் டேப் ஏதோ போட்டு அதை அதுல இருக்கிறத பார்ப்போம். அதுக்கப்புறம் கொஞ்ச காலத்துல என்ன அந்த கேபிள் டிவி கேபிள் டிஷ் ஆண்டெனாஸ் அதன் மூலம் சிக்னல் எடுத்து அதுல என்ன வருதோ அதை போட்டு பார்த்தோம்னு இருப்போம். இப்ப என்ன செய்யலாம், எங்களோட டிவிலயே சேவ் பண்ணி வைக்கலாம் ஸ்மார்ட் டிவி. என்ன ஓகே எனக்கு பிடிச்ச ப்ரோக்ராம் போது ஓகே அதை ஸ்டோர் பண்ணி வைப்போம் வைக்கலாம். ஓகே அந்த அதன் பிரைட்னஸ் கூடலாம், பிரைட்னஸ் குறைக்கலாம், சத்தத்தை கூடலாம், குறைக்கலாம், ஒரே நேர வேற ஒரு டிவைஸ் ஒரு நான் கம்ப்யூட்டர்ல இருக்கிறத டிரான்ஸ்ஃபர் பண்ணி டிவியில பெருசா பார்க்கலாம், ஒரே நேரத்துல ரெண்டு மூணு சேனல்ல நான் ஸ்வெப் பண்ணி பார்க்கலாம், எவ்வளோ வசதி இப்ப முந்தின நாள் டிவியோட இப்ப வந்துட்டு. சோ அது என்ன மாதிரி தொழிற்படுது, அதுக்குள்ளே கணனின்ற ஃபங்க்ஷன்ஸ், கணனின்ற தொழிற்பாடுகள், கணனி போல சில தொழிற்பாடுகள் இணைஞ்சிருக்கு. சோ அதை நான் என்னன்னு சொல்லலாம், உட்பதிந்த கணனி உள்ள சாதனம். என்ன இதுகள் எல்லாத்தையும் உட்பதிந்த கணனி உள்ள சாதனம் என்று சொல்றேன் பிள்ளையால், இதன் தொழிற்பாடுகள் கணனின் தொழிற்பாடுகளை ஒத்ததாக இருக்கும், அல்லது கணனின் அப்படி சொல்லலாம், இல்லாட்டி கணனின் தொழிற்பாடுகளும் இவற்றோட சேர்ந்து தொழிற்படும். எல்லா கணனில அத்தனை கூடாது, என்ன மோட்டார் வாகனத்துல போய் பேர்ட் டைப் பண்ணலாம் அப்படி இல்ல, கணனியில இருக்கிற சில தொழிற்பாடுகள் இந்த சாதனங்களோட இணைஞ்சிருக்கு, இந்த சாதனங்களே அந்த தொழிற்பாடுகள் இருக்குது, அதனாலதான் இதால ஸ்மார்ட்டா தொழிற்பட முடியுது. சோ உட்பதிந்த கணனிகள் உள்ள சாதனங்களுக்கு நிறைய இருக்குது, அதுல நான் சில உதாரணங்கள் தந்திருக்கேன், நீங்களும் தேடி பாருங்க. அப்படி எம்பர்டட் கம்ப்யூட்டர்ஸா இருக்கிற டிவைஸ் எக்யூப்மெண்ட்ஸ் என்னென்ன கொண்டு வந்து கூட சார், நீங்க சும்மா வீட்டுல இருக்கீங்க எல்லாத்து வழியில போய்க்க பார்த்துட்டு போய்க்க உங்களுக்கு தெரியும், ஓகே இது வந்து ஸ்மார்ட்டா தொழிற்படுது, இப்படி தொழிற்படுது, ஓகே சும்மா நாங்கள் சொன்னாத மட்டும் செய்யல. சோ இது ஒரு எம்பர்டட் கம்ப்யூட்டர்ஸ் கொண்டு வந்து என்னது செல்லிட தொலைபேசி, துணி செலவை பொறி, வாஷிங் மிஷின்ஸ், நவீன மோட்டார் வாகனங்கள், அடுத்தது ஸ்மார்ட் டிவிஸ் எங்கட நவீன தொலைக்காட்சிகள், இதெல்லாம் என்ன கணனி உட்பதிந்த சாதனங்கள். சரியோ, இது இதுக்குள்ள இருக்கிற செய்நிரல் என்ன பிள்ளைகள் ஞாபகம் வச்சிருங்க, அப்புறம் ப்ரோக்ராம்ஸ், இதுக்குள்ள இருக்கிற கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸ், ஒரு ப்ரோக்ராம் அப்படிதான் அது இயங்குது, அதை நாங்கள் என்ன சொல்லுவோம்னு சொன்னா உட்பொதிந்த கணனி தொகுதிகள், அதான் எம்பெடட் கம்ப்யூட்டர்ஸ் சொல்றது, உட்பொதிந்த கணனி தொகுதிகள். அதாவது இந்த சிம்பிளா உங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்றேன்டா, இந்த வாஷிங் மிஷினுக்குள்ள சில ப்ரோக்ராம் செய்து வச்சிருப்பீங்க, என்ன ஓகே இதுல ஒவ்வொரு உடுப்புலயும் ஊத்த இருக்கோ இல்லைன்றத எப்படி பாக்குறது, அதுக்கு ஒரு உடுப்புக்கு எவ்வளவு உடுத்து எவ்வளவு படி வாஷிங் மிஷின் உள்ளுக்கு எடுக்கோ சாரி வாஷிங் பவுடர் என்ன செலவை தூள் அது எவ்வளவு எடுக்கணும், எவ்வளவு தண்ணி எடுக்கணும், முடிஞ்ச அப்புறம் போஃப் பண்ணணும், எல்லாமே என்ன செய்திருப்பீங்க ப்ரோக்ராம் செய்நிரலா செய்து வச்சிருப்பீங்க. சரியோ, அதே மாதிரி எங்களோட டிவில வந்து ஓகே ஒரு ப்ரோக்ராம சர்வ் பண்ணி வைக்கிறேன்டா எங்க என்ன செய்யணும், சத்தத்தை கூட்டணும் என்ன செய்யணும், குறைக்கணும் ரெண்டா என்ன செய்யணும், ஒரே அதே மாதிரி வேற ஒரு டிவைஸ்ல இருக்கிறது இங்க ஒன்று செய்யணும்னா என்ன செய்யணும்னு சொல்லி எல்லாத்தையும் என்ன செய்யணும் ப்ரோக்ராம எழுதி வச்சிருப்போம், அதான் செய்நிரல். அந்த செய்நிரல்களை தானே என்னன்னு சொல்றீங்க, உட்பதிந்த கணினி தொகுதிகள். இங்கிலீஷ்ல சொல்றது ஈஸி எம்பெடட் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, தமிழ்ல இந்த வட் புதுசா இருக்கும் கவனிச்சு ஞாபகப்படுத்தி வச்சிருக்கோம், என்னது உட்பொதிந்த கணினி தொகுதிகள். பேரை பார்க்க பெருசா கஷ்டமா இருக்குது பிள்ளைகள், ஆனா என்ன உண்மையில சிம்பிளான விஷயம், நீங்கள் உங்களோட வீட்லயே உங்களோட வீட்டுல ஒரு லேட்டஸ்டான ஒரு மோட்டார்
காரோ ஏதாச்சும் இருந்தாலே உங்களுக்கு தெரியும். ஓகே, அது என்ன மாதிரி தொழிற்படுது, எவ்வளவு ஈஸியா உங்களோட உங்களோட எவ்வளவு ஈஸியான பெசிலிட்டிஸ் தந்திருக்குது. அதே மாதிரி ஒரு வாஷிங் மிஷின் என்ன செய்யுது, உங்களோட இல்ல அது கூட அதுகள் இல்லாட்டி கூட உங்களோட கையில இருக்கிற மொபைல் போன் ஸ்மார்ட் போன் என்ன செய்யுது. சோ அதுல பார்த்தோன்னே சொல்லுங்க, ஓகே இது வந்து கம்ப்யூட்டர் மாதிரி தானே ஸ்மார்ட்டா, அதாவது சாதாரண மற்ற கருவிகளை விட எக்ஸ்ட்ரா வேலை செய்யுது. சோ இது ஒரு எம்பர்டட் இம்பர்டட் கம்ப்யூட்டர்னு சொல்லலாம். இப்ப சிம்பிளா பார்த்தோம்னா பிள்ளைல உங்களோட வீட்டுல கிச்சன்ல இல்ல, உங்களோட சமையலறை வீட்டுல போய் பாத்தீங்கன்னு சொன்னா மிக்சி அந்த கிரைண்டர் இருக்கும், அந்த தேங்காய் போ அதெல்லாம் போட்டு அரைக்கிறது. இப்ப புதிய காலத்துல என்ன தெரியல, பழைய காலத்துல அந்த மிக்சில வந்த பிள்ளை உள்ளுக்குள்ள தேங்காய் பூவோ அல்லது ஏதாச்சும் சம்பள ஏதோ ஏதோ எல்லா சாப்பிட்ற எல்லா சாமனையும் போட்டுட்டு ஓன் பண்ணி விட்டா அது தண்ட வாழ்லே ஓ இது அரை பட்டுட்டு தானே நிப்பம் நிக்குமோ இல்ல, அது விட்டுட்டு மறந்து போய் போட்டீங்கன்னா அது ஒடியடியா அரைச்சு கொண்டே இருந்து பழுதாயி நிக்கும். ஓகே இது அரை பட்டுட்டு அப்ப நான் நிப்பம்டா அதுக்கு தெரியுமோ இல்ல, ஆனா இந்த வாஷிங் மிஷினுக்கு தெரியும். ஓகே தோய்பட்டுட்டு நான் ஆஃப் பண்ணுவேன் ஆஃப் பண்ணு. இந்த காருக்கு தெரியுமோ ஓகே ஆக்சிடென்ட் வர போது அவங்களுக்கு தெரியும் தானே அந்த ஆக்சிடென்ட் சொன்னா இதுல பலூன்ஸ் வரும், ஓகே பலூன் வரும், ஓகே முன்னுக்கு ஜங்ஷன் வர போது இண்டிகேட் பண்ணும். ஓகே பழைய காலத்துல இருக்கிற வாகனங்கள் அப்படி செய்யுமே, கொண்டே மோதி விட்டுட்டு பேசாம இருக்கும். ஓகே அம்மா அப்படி கொஞ்சம் ஸ்மார்ட், அதாவது சாதாரண டிவைசஸ விட மனிதனுக்கு உதவி செய்யக்கூடிய வாழ்க்கையில கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷன்ஸோட இருக்கிற எல்லாமே இந்த உட்பொதிந்த கணனி கணனி உள்ள சாதனங்கள் எம்பர்டட் கம்ப்யூட்டர்ஸ் டிவைசஸ். ஓகே ஓகே சிம்பிள், அந்த சொல்லு மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் புதுசா இருக்கு. ஆனா யோசிச்சு பாத்தீங்கன்னா இது என்ன மாதிரி இருக்கு, நீங்களே அன்றாடம் கையில வச்சு பாவிச்சு கொண்டிருக்கிற பொருள் தானே, அப்புறம் என்ன இதுல என்ன கஷ்டம் இருக்கு. ஓகே ஓகே உங்க இப்ப சில எம்பர்டட் கம்ப்யூட்டர் சிஸ்டத்துக்கு உங்களை சில உதாரணம் காட்டியிருக்கிறேன், உங்களுக்கு இன்னும் ஈஸியா விளங்க முடியும். இப்ப ரோட்ல போய்க்கல வந்த பிள்ளைங்க நீங்க டிராபிக் லைட்ஸ் எல்லாரும் பாத்துருக்கிறீங்களே, அப்ப டிராபிக் லைட்ஸுக்கு கீழே யாரும் ஓன் பண்ணி ஆஃப் பண்ணி ஓன் பண்ணி ஆஃப் பண்ணி கொண்டிக்கணுமா? இல்ல அதெண்ட வாழ தண்ட வாழ்ல ஒரு டைம் இன்டர்வெல்ல அதுல வர வாகன நெரிசல்களுக்கு ஏற்ப அது தொழிற்பட்டு கொண்டிருக்கு. அப்ப அது என்ன, அதுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு ப்ரோக்ராம் பண்ணிருக்கணும். அப்ப இது என்ன, ஒரு கணனி உட்பதிந்த சாதனம். மற்ற உங்களுக்கு தெரியும் இல்லையில ஸ்மார்ட்டான ரவுட்டர்ஸ் இருக்கு, இப்ப லேட்டஸ்டான கேமரா அதே என்ன எங்களுக்கு நைட் விஷன்ல கூட இருக்கக்கூடிய கேமரா ஆபீஸ் இருக்கு, மற்ற ரோபோட்ஸ் இருக்குது, போன் இருக்கு, மற்றது ட்ரெயின் இருக்குது, எலக்ட்ரிக் ட்ரெயின்ஸ், மற்றது வாஷிங் மிஷின் உங்களுக்கு தெரியும், மற்றது கேம் பிளேயர்ஸ் வாட்ச் அப்படி கார் வெஹிக்கிள்ஸ் அப்படி. இப்ப நீங்கள் உன்னிப்பா இது கொஞ்சம் உதாரண விலை தந்திருக்கு பிள்ளைகள், நீங்களும் உங்களோட சூழலை உன்னிப்பா கவனிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா உங்களோட சுத்தி இருக்கிற எல்லாமே மோஸ்ட்லி ஒரு 90% இந்த காலத்துல உங்களோட சுத்தி எல்லாமே எம்படட் சிஸ்டம்ஸ் தான் இருக்கும். நீங்கள் அதை கவனிச்சிருக்க மாட்டீங்களா, இனிமே கவனிச்சு பாருங்க. எல்லாமே உங்களை சுத்தி இருக்கிற அத்தனையும் ஒரு கணனி உட்பதிந்த சாதனமா இருக்கு. இப்ப இருக்கிறதைக்கும் உங்களோட அம்மா அப்பாட்ட கேட்டு பாருங்க, இது இப்படி முந்தின காலத்துல எப்படி இருந்தது என்று கேட்டு பாருங்க, அப்பயும் உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் இருக்கும். இப்ப டிவியே பாருங்க, அவை உங்களோட அம்மா அப்பா உங்களோட அம்மா அப்பா அவைகிட்ட கேட்டு பாத்து அம்மா அம்மா காலத்துல கேட்டு பாருங்க டிவி எப்படி இருந்தது, இப்ப நீங்க வச்சுக்கிற டிவி எப்படி இருக்கு, அவையல் கையில கட்டியிருந்த வாட்ச் என்ன மாதிரி இருந்தது, இப்ப நீங்கள் வச்சுக்கிற வாட்ச் என்ன மாதிரி இருக்கு, அவையல் முந்தி போட்டோ கேமரா வீடியோ எடுத்தது என்ன மாதிரி, இப்ப நீங்கள் என்ன மாதிரி எடுக்கிறீங்க, அந்த வித்தியாசம் தெரியும் சரியோ. ஓகே அடுத்தது வந்த பிள்ளையர் ஒரு முக்கியமான செக்ஷனுக்கு போவோம் சரியோ. என்னன்னு சொன்னா கணனிய நாங்க எல்லாம் வச்சிருக்கோம் சரியோ, கணனிய நாங்கள் எல்லாரும் வச்சிருக்கோம். கணனிய என்னத்துக்காண்டி நாங்கள் பயன்படுத்துறோம், என்னத்துக்காண்டி நாங்கள் அதை வச்சு கொண்டிருக்கிறோம் சொல்லி இப்ப நீங்க நாங்க சொல்லுவோம். ஒவ்வொரு தரம் அன்றைக்கு முதல் நாள் சொன்னீங்க கணனிய நான் எங்களுக்காண்டி நான் நிறைய தேவை சொன்னீங்க, நான் கணனிய இதுக்காண்டி வச்சுக்கிறேன், கணனிய நான் இதுக்காண்டி வச்சிருக்கிறேன்னு சொல்லி ஒவ்வொரு தரம் என்ன சொன்னீங்க, ஒவ்வொரு உதாரணங்கள் சொன்னீங்க, அது எல்லாத்தையும் வந்து பிள்ளையா சரியோ, அது எல்லாத்தையும் வந்த பிள்ளைகள் இன்றைக்கு நாங்கள் கேட்டகரைஸ் பண்ணுவோம் சரியோ. கொஞ்சமா என்ன செய்வோம், கொஞ்சமா வகைப்படுத்தி பார்ப்போம் கணனிய. இப்ப முதலாவது பார்ப்போம் பிள்ளைகள், முதலாவது பார்ப்போம் கணனியின் மென்பொருட்கள் என்னென்ன மாதிரி எங்களுக்கு உதவுது. அதுல முதலாவது என்னண்டா பிள்ளைகள், சொல் முறை வழிப்படுத்தல் சரியோ. சொல் முறை வழிப்படுத்தல் என்று சொன்னாண்டுங்களா, பேர்ட் ப்ரொசஸிங் சாஃப்ட்வேர், என்னது பேர்ட் ப்ரொசஸிங் சாஃப்ட்வேர், வேர்ட் ப்ரொசஸிங் சாஃப்ட்வேர் தான் இல்லையா. நீங்கள் போனோம்னா உங்களோட ஸ்கூல்ல இல்லாட்டி கம்ப்யூட்டர் கோர்ஸ் எதுவும் போனீங்கன்னாலும் முதலாவதா படிப்பீங்க இதான் வேர்ட் ப்ரொசஸிங் சாஃப்ட்வேர், சொல் முறைப்படுத்தல் மென்பொருள். அதுக்குத்தான் உதாரணம் என்ன, உங்களோட நாங்கள் எல்லாரும் பயன்படுத்துற ஒரு மைக்ரோசாஃப்ட் வேர்ட், மைக்ரோசாஃப்ட் வேர்டு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இதெல்லாம் என்னத்தை நாங்கள் பயன்படுத்துறோம், வேர்ட்
லெட்டர் டைப் பண்றது, டாக்குமெண்ட்ஸ் ஷேர் பண்றது, எல்லாமே இதுலதான் நாங்கள் வச்சு பயன்படுத்துவோம். சரியோ? நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் பாருங்கோ. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஓகே, இப்போ பாத்தீங்கன்னு சொன்னாப்புலே நான் பாருங்க ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் எடுக்கிறேன். இங்க இதுதான் மைக்ரோசாஃப்ட் வேர்ட், இங்க பாருங்க இதுதான் மைக்ரோசாஃப்ட் வேர்ட் டாக்குமெண்ட். இதை நான் ஓபன் பண்ணி பார்க்கறேன், இது என்னத்துக்கு உதவுதான் பார்க்கும். சரியோ? இது ஒரு சொல் முறை வழிப்படுத்தல் மென்பொருள், வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர். இங்க பாருங்க இது என்ன இருக்குது, நான் இதுல எனக்கு பிடிச்ச மாதிரி எதுவும் டைப் பண்ணி கொள்ளலாம். லெட்டர் டைப் பண்ணலாம், புத்தகம் டைப் பண்ணலாம், பேப்பர் டைப் பண்ணலாம், எனக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் டைப் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பிரிண்ட் பண்ணி கொள்ளலாம், எடுத்து கொள்ளலாம். அதுக்குரிய வசதி எல்லாம் இங்க இருக்கு பாருங்க, பிரிண்ட் சொல்லி ஏகப்பட்ட வசதிகள் எல்லாம் இருக்கு. அப்ப பாருங்க இது என்ன இது, அப்ப இது என்ன இது, இது ஒரு மென்பொருள். இப்ப மைக்ரோசாஃப்ட் வேர்டை கொண்டு வந்து கையில தான் கொண்டு கொடுத்துணும் தருவீங்களோ? இல்ல, ஜஸ்ட் நாங்கள் இதை பாவிக்கலாம், பயன்படுத்தலாம். ஆனா இத மேற்கொண்டு நான் அதை தொட்டுணரக்கூடிய மாதிரி இருக்குமோ? இல்ல. சோ இது என்ன சொல், இது என்ன பிள்ளைகள், இது ஒரு சொல்முறை வழிப்படுத்தல். இதே மாதிரி ஒவ்வொரு சாஃப்ட்வேர்ஸுக்கும் இருக்குது பிள்ளைகள், நான் ஒவ்வொன்றும் சொல்லித்தான் என்னோட இருக்கிறதெல்லாம் சொல்றேன். நீங்கள் இதை வந்து பிள்ளைகள் ஒவ்வொரு கேட்டகரியான சாஃப்ட்வேர்ஸுக்கும் ஃபியூச்சர்ல வந்து நிறைய 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 வகையான ஒவ்வொரு உதாரணங்கள் பார்த்து அந்த ஒவ்வொரு உதாரணத்துக்கும் வந்த பிள்ளைய நீங்கள் அந்த உதாரண சாஃப்ட்வேர்ஸ் நீங்கள் படிப்பீங்க. சரியோ? இப்ப நாங்கள் அதுக்குரிய உதாரணங்களை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். சரியோ? ஓகே, இப்போ எங்களோட ஸ்லைட்ஸுக்கு வருவோம். இதோட உதாரணம் காட்டியிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் ஃபியூச்சர் கிளாஸஸ்ல ஒவ்வொன்றுக்கும் உரிய எல்லாத்துக்குரிய உதாரணங்களும் நீங்கள் படிச்சு கொள்வீங்க. சரியா? ஓகே, இப்ப பார்த்தோம்டா முதலாவது என்ன பார்த்தினாங்க, சொல் முறை வழிப்படுத்தல் மென்பொருள், வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர். வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர் நாங்கள் என்னத்துக்கு பயன்படுத்துறோம் பிள்ளைகள், ஆவணங்களை தயாரிக்கிறதுக்கு. அதே மாதிரி ஆவணங்களை மெயின்டைன் பண்றது, படங்கள் படங்கள் மற்றது ஏதாச்சும் ஸ்கேன் பண்ணிட்டு டாக்குமெண்ட்ஸ் எடுத்து வச்சிருக்கிறதுக்கெல்லாம் பயன்படுத்துவோம். சரியோ? அடுத்தது வந்து பிள்ளைகள் வரைவியல் மென்பொருட்கள். சரியோ? வரைவியல் மென்பொருட்கள்னு சொன்னாலும் இல்லை பிள்ளைகள், அந்த கிராஃபிக்ஸ் நாங்கள் சொல்லுவோம், படம் வரைகிறது, கோடுகள் கிறது அப்படியானது. அதாவது பெயிண்ட், நீங்கள் பெயிண்ட் லெவலுக்கு பார்த்துருப்பீங்க, படங்கிற அந்த விஷயங்களுக்கு பயன்படுத்துவோம். அதே மாதிரி அடுத்த விஷயம் விளையாட்டு, கணினி விளையாட்டு மென்பொருள். கணினி விளையாட்டு மென்பொருள்ன்றது என்ன, எந்த கம்ப்யூட்டர்ல இல்லை, நீங்களோட கம்ப்யூட்டர்ஸ் லெவலில் பார்த்துருப்பீங்களா என்ன பிள்ளைய, அந்த நிறைய கேம்ஸ் இருக்குன்னு, அந்த கார்ட் கேம்ஸ் இருக்குது, ரன்னிங் கேம்ஸ் இருக்கு, அப்படி கணினியை விளையாடுறதுக்கான சில சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. அதே மாதிரி இயக்கம் மென்பொருள், இயக்க மென்பொருள்ன்றது பிள்ளைகள் முக்கியமானது. என்னதுக்கு உங்களுக்கு உதவும், இயக்க மென்பொருள்ன்னு சொல்றது ஏதாச்சும் ஒரு விஷயத்த ஃபார்மேட் பண்றது. உங்களுக்கு இது என்னென்ன தேவையோ, சாரி என்னென்ன தேவையோ அதை நாங்கள் இயக்க மென்பொருளை வச்சு செய்து கொள்ளலாம். ஓகே ஓகே, அப்ப நாங்கள் இப்ப என்னத்தை பார்ப்போம்னு சொன்னா பிள்ளையர், இயக்க மென்பொருளுக்கு சில உதாரணங்கள் பார்ப்போம். இயக்க மென்பொருள்னு சொன்னா வீடியோஸ எடிட் பண்றதுக்கு, வீடியோ எடிட்டிங் கட்டிங் அப்படி செய்யறதுக்கு பயன்படுத்தப்படுறது. சரியோ? இயக்க, அப்ப சிம்பிளா பார்த்தோம்னு சொன்னா மைக்ரோசாஃப்ட் வேர்ட், சொல்முறை வழிப்படுத்தல் மென்பொருள், கணினி விளையாட்டுகள் மென்பொருள், பதிப்பிக்கிற மென்பொருள், சித்திரங்கள் வரைகிறதுக்குரிய வரைவியல் மென்பொருள், மற்றது பாட்டு அதுகள் கேட்கறதுக்கான காணொலிக்குரிய மென்பொருள். சரியோ? பாட்டுகள் அதுகள் கேட்கறதுக்குரிய காணொலி மென்பொருள் நாங்கள் என்னன்னு சொல்லலாம்னு சொன்னா இயக்க மென்பொருள் சொல்லலாம். என்னன்னு சொல்லலாம், இயக்க மென்பொருள். அதாவது பாட்டு கேப்பம், அப்ப பாட்டு ஒரு இயக்கம் தானே பிள்ளைய, அதாவது ஒரு ஆக்ஷன் அங்க நடக்குதுதான், எங்களுக்கு காதுக்கு வந்து ஒரு சத்தம் கேக்குதானே, சோ அது ஒரு இயக்கம். அதே மாதிரி வீடியோ பாக்குறோம், எங்களோட மீடியா பிளேயர்ஸ் வீடியோ பார்ப்போம், டபுள் கிளிக் பண்ணினோம்னா அது அந்த வீடியோ ஆன் பண்ணி எங்களுக்கு படமா தெரியுது. சோ அது அது ஒரு வகையான மென்பொருள். இப்படியான பாட்டு கேட்கற, படம் பாக்குற, அதாவது பாட்டுகள் கேட்கறது, காணொலிகள் பாக்குறது, வீடியோ ஆடியோ லிசன் பண்றதுக்கு, அதே மாதிரி வீடியோ பாக்குறதுக்கு, நாங்கள் வாட்ச் பாக்குறதுக்கு, அதுகளுக்கு பயன்படுறதுதான் இந்த இயக்க மென்பொருள், மீடியா பிளேயர்ஸ் என்று சொல்லுவோம். சரியோ? ஓகே, இவ்வளவும் என்ன, எங்களோட சாஃப்ட்வேர்ஸ் நாங்கள் என்ன செய்யறோம், சாஃப்ட்வேர்ஸ் என்ன செய்யறோம், நாங்கள் வகைப்படுத்தி வச்சிருக்கிறோம். சரியோ? சாஃப்ட்வேர்ஸ நாங்கள் வகைப்படுத்தி வச்சிருக்கிறோம்.
அடுத்ததா வந்து பிள்ளைகள் இவ்வளவு என்ன நிறைய வகையான சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு, அதை நாங்கள் இதுகளுக்கு கொண்டு வரலாம். அடுத்தது வந்து பிள்ளைகள் கணினி பல்வேறு துறைகள்ல பயன்படுதுன்னு சொல்லி பார்த்துட்டோம். முதலே பாடசாலை, வங்கி, தொழிற்சாலை, மருத்துவம் என்னண்டு நீங்கள் இதை விட நிறைய எக்ஸாம்பிளும் எங்களுக்கு சொன்னீங்க. ஓகே, இப்ப நாங்கள் முதலாவதா பார்ப்போம் பாடசாலையில. பாடசாலையில இந்த கம்ப்யூட்டர்ஸ், பாடசாலையில கணினிகள் எவ்வாறு எங்களுக்கு உதவுதுன்னு சொல்லி பார்ப்போம். சரியோ, பாடசாலையில முதலாவதா பார்த்தோம் டாபிள்ள உங்களோட அலுவலக வேலைகள். சரியோ, அலுவலகம் இப்ப கம்ப்யூட்டர் பாத்தீங்கன்னா பிள்ளைங்க உங்களோட ஸ்கூல்ல வந்து உங்களோட ஆபீஸ்ல வந்து எவ்வளவு டாக்குமெண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும், உங்களோட எல்லா உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணணும், டீச்சர்ஸ்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணணும், உங்களோட மார்க்ஸ் எல்லாத்தையும் எடுக்கணும், மாதம் ஒவ்வொரு டேமுக்கும் எவ்வளவு மார்க்ஸ் எடுத்து நீங்களும் மெயின்டைன் பண்ணணும், உங்களோட சொந்த பர்சனல் டீடைல்ஸ் மெயின்டைன் பண்ணணும், அதே மாதிரி ஸ்கூல்ல டீடைல்ஸ் மெயின்டைன் பண்ணணும், இந்த ஸ்கூல் அப்ப உருவாக்கப்பட்டது, இந்த ஸ்கூல் அப்ப இந்த ஸ்கூல்ல என்னென்ன வளங்கள் இருக்குது, இந்த ஸ்கூல்ல என்னென்ன நடந்ததுன்னு சொல்லி அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அனுப்புவோம். அப்ப ஒரு பள்ளிக்கூடத்துல வந்து எவ்வளவு அலுவலக வேலை இருக்கும், அப்ப முந்தின காலத்துல அது எல்லாத்தையுமே இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணி இருப்பினும், எழுதி 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 கையாலும் டாக்குமெண்ட் மெயின்டைன் பண்ணிருக்கும். ஆனா இப்ப என்ன மாதிரி செய்யணும், எல்லாத்துக்கும் கம்ப்யூட்டர்ஸ் பயன்படுத்தலாம். ஓகே, அதே மாதிரி அடுத்ததா என்னதுக்கு பயன்படுத்தினோம்னு சொல்லி பாருங்க. உங்களோட ஸ்கூல்ல நிறைய இருக்குது, அதுல நான் வந்த பிள்ளைங்க 2-3 மட்டும் உங்களுக்கு லிஸ்ட் டவுன் பண்ணிருக்கேன். சரியோ, அதுல வந்த பிள்ளைகள் அடுத்தது பார்த்தோம்னு சொன்னா பாடசாலையில நிகழப்பட்ட தேவைகள் இருக்குது. அடுத்த தேவை என்னன்னு பார்த்தோம்னு சொன்னா கணனிய பாடங்கள் கற்கிறது, அதாவது பாடங்களை பாடிக்கிறதுக்கு வந்து கரும்பலகை பயன்படுத்தாம அதுக்கு பல இப்ப கம்ப்யூட்டர்ஸை பயன்படுத்தாம என்ன சொல்றது, பிளாக் போர்டில் டீச்சர் எழுதி 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 தான் படிப்பா, இப்ப அப்படியோ செய்வோம் இல்ல, அதுக்கு பதிலாக என்ன கம்ப்யூட்டர்ஸ்ல. ஓகே, இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒரு மரத்தின் பகுதிகள் இலை தண்டு பூன்று சொல்லி பூண்ட பகுதியில படிப்பிக்க போறான்னு சொன்னா உங்க என்ன செய்யணும் டீச்சர், எல்லா படத்தையும் என்ன செய்யணும், கீறோம், கீறி கீறி தான் உங்களுக்கு படிப்பிக்கும். ஆனா இப்ப என்ன செய்யலாம், டக்குண்டா அதையும் என்ன செய்யலாம், ஒரு வீடியோவா எடுத்து கம்ப்யூட்டர்ல போட்டு காட்டி உங்களுக்கு படிப்பிக்கலாம். ஓகே, அதே மாதிரி இன்னொரு நல்ல விஷயம் என்ன இருக்கு சொல்லுங்க அப்பா, உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் சொன்னா முந்தின காலத்துல ஓகே அன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் தந்தேனே, அதாவது டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் லேப்டாப்புக்கு என்ன வித்தியாசம் எல்லாம் பாத்துட்டு வாங்க, என்னென்ன நன்மை பாத்துட்டு வாங்கன்னு சொல்லி. அப்ப முந்தின காலத்துல இந்த மாதிரி ஒரு கேள்வி உங்களை ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு டீச்சர் கொடுத்தா அந்த பிள்ளை என்ன செய்யணும், லைப்ரரிக்கு போய் தேடி எடுத்து ஆக்கள்கிட்ட கேட்டு சில வேலை லைப்ரரி போட்டோம்னா என்ன செய்யறது, வெளியில போக முடியாத இப்ப எல்லாம் அப்படியான சந்தர்ப்பம் வரும் என்னங்க ஊர்ல. அப்ப அதுக்கு என்ன அப்படின்னா அந்த அந்த அசைன்மெண்ட் என்ன செய்யறது, அந்த ஒரு பாடசாலையில ஒரு பாடம் சொன்னா மேலதமான தகவலை அப்படி பெற்றுக் கொள்றது முந்தின காலத்துல கஷ்டம். ஆனா இப்ப என்ன, நீங்க வீட்டு இருந்த இடத்துல இணையம் இன்டர்நெட் மூலம் எல்லா விஷயத்தையும் வரைஞ்சு கொள்வீங்க. சோ இதுக்கும் ஒரு வகையில உங்களுக்கு ஸ்கூல்ல பாடசாலை மாணவர்களுக்கு இந்த கம்ப்யூட்டர் ஒரு வசதி தந்துருக்கு. அப்ப சிம்பிளா சொல்லுங்க, பள்ளிக்கூடத்துல கணினி என்னென்ன மாதிரி எங்களுக்கு ஒரு பாடசாலையில உதவுது, அதாவது அலுவலக பணிகளை எளிதாவும் திறமையாவும் செய்யறதுக்கு பயன்படுது. அதே மாதிரி பாடங்களை கற்கிறதுக்கு கரும்பலைக்கு பதிலா கரும்பலை புத்தகம் அது அதோட மட்டும் மட்டுப்படுத்தாம கணினிய பயன்படுத்த முடியுது. அதே மாதிரி இணையத்தை பயன்படுத்தி பாடசாலையில இருக்கிற பாடங்களுக்கு பாடசாலையில இருக்கிற பாடங்களை தவிர்த்து அதை விட நீங்கள் மேலதிகமா நிறைய விஷயங்களை படிச்சு கொள்றதுக்கு அதுவும். சரியா, ஓகே, அடுத்தது பார்ப்போம் வங்கி. உங்களுக்கு தெரியும் வங்கி என்னென்ன உதவுது, ஒன்று வந்து நிறைய விஷயம் ஆனா எல்லா விஷயமே நீங்கள் பார்த்த விஷயமா தான் இருக்கும். ஏன்னா வங்கி என்ன மாதிரி உங்களுக்கு உதவுதுன்னு சொல்லி ஒன்று வந்த பிள்ளைகள் என்ன, ஏடிஎம், நீங்கள் எல்லாருமே பார்த்த விஷயம் என்ன, ஏடிஎம் கார்டில் என்ன, நீங்கள் ஏடிஎம் கார்டை கொண்டு போய் போட்டு காசு எடுக்கலாம், காசை வித்ட்ரா பண்ணலாம், அதாவது எடுக்கலாம், டிபாசிட்டும் பண்ணலாம், அது வைப்பும் செய்யலாம். அப்ப அதுக்கு என்ன பேர், ஆட்டோமேட்டிக் டெல்லர் மிஷின், அதே ஆட்டோமேட்டிக் டெல்லர் மிஷின் தமிழ்ல என்னன்னு சொல்ற, நீங்கள் தன்னியக்க காசால் பொறி, என்னன்னு தன்னியக்க காசால் பொறி ஏடிஎம். அப்ப பணத்தை வைப்பு செய்யறதுக்கும் மீளை பெற்றுக் கொள்றதுக்கும் ஏடிஎம் பயன்படுத்தலாம். இப்ப ஏடிஎம் ஒட்டுமொழுதா என்னத்தால கண்ட்ரோல் பண்ணப்பட்டால் கம்ப்யூட்டர்ஸால். சோ ஏடிஎம் எங்களுக்கு இந்த கணினி மூலம் எங்களுக்கு வங்கி சம்பந்தமா கிடைச்ச ஒரு முக்கியமான நன்மை ஏடிஎம். அடுத்து என்ன நன்மை,
இப்ப கடைகள்ல போய் பொருட்கள் வாங்குறதுக்கு நாங்க காசை கொண்டு போக தேவையில்லை, அதுங்களுக்கு கொண்டு போறது கஷ்டம், களவு போகும், அப்படி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. அப்பதான் தெரியும் உங்களுக்கு இதுல படத்துல பாருங்க பிள்ளைய கொடுத்துட்டு என்ன செய்யற அந்த கார்டு இருக்குது தானே, பண இலத்திரனியல் அட்டைகள், இ கார்ட்ஸ், எலக்ட்ரானிக் கார்ட்ஸ், நிறைய கார்டு பாத்துருங்க, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, மாஸ்டர் கார்டு, ஏகப்பட்ட கார்ட்ஸ் உங்களுக்கு பாத்துருப்பீங்க. அந்த கார்ட்ஸ் என்ன செய்யலாம், அந்த கார்டு மூலம் நாங்கள் பழங்கியாச்சும் போய் பொருட்களை பண்ணிட்டு அந்த கார்டை ஸ்வைப் பண்ணிட்டு விட்டா எங்களோட கம்போ எங்களோட அக்கௌண்ட்ல இருந்தா அந்த அந்த அவைலபிள் நாங்கள் என்ன பொருளோ சேவையோ அதுக்குரிய காசை நாங்கள் பே பண்ணி கொள்ளலாம். ஸோ இந்த கார்டு சிஸ்டம் மொத்தமா எதன் மூலம் கட்டுப்படுத்தப்படுது, கம்ப்யூட்டர்ஸ் மூலம். ஸோ கணினி மூலம் வங்கிக்கு என்ன நன்மை, இன்னொரு நன்மை கிடைச்சிருக்குது, இந்த எலக்ட்ரானிக் கார்ட்ஸ் இலக்ட்ரானியல் அட்டையை பயன்படுத்தி பொருட்களை வாங்கலாம், அதை வாங்கி அந்த பணம் அதுக்குரிய பணத்தை செலுத்தி கொள்ளலாம். சரியோ? அதை விட இன்னொன்று என்னடா பிள்ளைகள், இப்ப எல்லாருமே இந்த இதுல ஒரு படம் போட்டுக்கணும்னு பாருங்க, அது வந்து பிஓசிண்ட, அதே மாதிரி நிறைய பேங்க்ஸ் இல்ல எல்லா பேங்குக்கும் இருக்கு பிள்ளைகள், எங்களோட பீப்புள்ஸ் பேங்க் இருக்கலாம், கமர்ஷியல் பேங்க், ஏசியன் பி, அது எல்லா பேங்க்ஸுக்குமே என்னது இன்டர்நெட் பேங்கிங் கேள்விப்பட்டிருப்பீங்க, இணைய வங்கியியல், இன்டர்நெட் பேங்கிங். அதன் மூலம் என்ன செய்யலாம், நாங்கள் வீட்டில இருந்தபடியே, இப்ப நாங்கள் கொஞ்ச நாளைக்கு முதல் எல்லாரும் கோவிட்ல பேண்டமிக்னு சொல்லி நாங்க எல்லாருமே வீட்டுக்குள்ள இருந்து நாங்க வெளியில போக முடியாது. அப்ப என்னென்ன நாங்கள் எங்கட வீட்டுக்கு பொருட்களை வண்டி காசு கொடுத்து எல்லாமே என்னென்ன செய்யணும், நாங்கள் வீட்டுல இருந்தபடியே ஓட பண்றது என்ன, வீட்டுல இருந்தபடியே எங்களோட கம்ப்யூட்டர்ஸ் மூலம் காசையும் எங்களோட பேங்க்ல இருந்து நேரம் எங்க பொருளை வேண்டுறோமோ அந்த கடைக்கு பே பண்ணி விட்டா அவையில் பொருட்களை கொண்டு வந்து எங்களோட டோர் வீட்டை தருவேன். அப்ப அதை என்ன எதன் மூலம் நடந்தது, இன்டர்நெட் பேங்கிங் இணைய வங்கியல் மூலம் நடந்தது. சரியோ? அப்ப வங்கியில கணினி மூலம் எங்களுக்கு என்னென்ன நன்மை கிடைச்சது, ஒன்று ஏடிஎம் கார்டு, அதாவது தனியாக காசாளி இயந்திரம் மூலம் நாங்கள் இப்ப காசுல வைப்பு செய்யலாம், பெற்றுக்கொள்ளலாம். அது அதே மாதிரி பொருட்களை வாங்குற வாங்கிட்டு பணம் செலுத்துறது இ கார்ட்ஸ் இலத்திரனியல் அட்டைகளை பயன்படுத்துறது. அதே மாதிரி வங்கியியல் இணைய வங்கியியல் அதாவது இன்டர்நெட் பேங்கிங் மூலம் நாங்கள் பணத்தை செலுத்தி ஒரு ஏதாச்சும் ஒரு சேவையை பெற்றுக்கொள்ள சேவையை பெற்றுக்கொள்றது இல்லையன்னு சொன்னா என்ன செய்யறது, ஏதாச்சும் ஒரு சேவையை பெற்றுக்கொள்றலாம், அல்லது ஏதாச்சும் ஒரு பொருட்களை வாங்கலாம், வாங்குறது விற்கிறது எல்லாம் செய்து போட்டு என்ன செய்வோம், நாங்கள் பொருட்களை வாங்குறது விற்கிறது எல்லாத்தையும் செய்து போட்டு என்ன செய்வோம், அதுக்கு இந்த எலக்ட்ரிக் வங்கியிலிருந்து நேரடியாக ஆன்லைன் பேங்க் மூலம் காசுல பே பண்ணி கொள்ளலாம். இவ்வளவு வங்கி சம்பந்தமா எங்களுக்கு இந்த கம்ப்யூட்டர்ஸ் தந்த நன்மைகள். அடுத்தது என்ன, இது மருத்துவமனை, மருத்துவமனை எங்களோட ஹாஸ்பிட்டல்ஸ், ஹாஸ்பிட்டல்ல என்ன மாதிரி எங்களோட கம்ப்யூட்டர்ஸ் எங்களுக்கு உதவி செஞ்சிச்சு, கம்ப்யூட்டர்ஸ் என்ன மாதிரி எங்களுக்கு உதவி செய்தான்னு பார்த்தோம்டா, ஒன்று வந்த பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும் எங்களோட உடல் வெப்பநிலை அளக்குறது சிம்பிள், அவங்களோட சின்ன ஒரு உதாரணம்டா, உடல் வெப்பநிலை எங்களோட தெர்மாமீட்டர் வச்சு அமுந்தி அளப்போம், என்னண்டா அந்த நாகுக்கு கீழே இல்லை கை கீழே வச்சுட்டு அமுந்தி பார்ப்போம், உங்களுக்கு அது தெரியும் போது இல்லை, நாங்களோட காலத்தை அப்படித்தான் பார்க்கலாம். இப்ப என்ன மாதிரி இப்ப அப்படி கொண்டு வந்து வச்சு பார்த்து அப்படியும் இல்லை பிள்ளைங்க, முந்தி அந்த கைக்கு நாகு கீழே வச்சுட்டு அந்த நடுவில் ஒரு ரசம் மேலகளை ஓடிக்கொண்டிருக்கும், அந்த ரசத்தின் ஓடுற அளவை பார்த்து அது எங்க போய் நிக்குதோ அந்த அளவை பார்த்து நாங்களாம் கணிக்கணும், ஓகே 30, 31, 32 நிக்குது, அப்ப 32 சொல்லணும். ஆனா இப்ப அப்படியோ தானே அளந்து எங்களோட டிஜிட்டல்ல எழுத்துல காட்டும், அப்ப நாங்கள் அக்குரேட்டா பாக்கலாம், முந்தி நாங்களே பாக்குறது அப்படிங்கிற 1-2 தசமத்திலாம் விட்டுருவோம். ஆனா இப்ப என்ன, அது வடிவா கலந்து டிஜிட்டல்ல தரும், எங்களுக்கு இலக்க முறையில தரும், அது இப்ப வந்து தொடக்கூட தேவையில்லை எங்களுக்கு, இன்ஃப்ராரெட் தூரத்துல இப்ப தெரியும் கோவிட் வந்த வடியா என்ன செய்யறது, இப்ப தூரத்துல நின்றுட்டு உங்களோட நெத்தியோ கைக்கு கிட்ட அந்த லைட் இன்ஃப்ராரெட் மூலம் உங்களோட டெம்பரேச்சர் என்ன அளக்குற அளவுக்கு வந்துச்சு. அப்ப இதுக்கு உதவினதார் கம்ப்யூட்டர்ஸ், அந்த அந்த வெப்பமானிக்குள்ள இருக்கிறதார், அந்த வெப்பமானிக்குள்ள தொழிற்படுறதார் ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம். சரியோ? ஓகே. அடுத்தது வந்த பிள்ளைகள் தீவிர சிகிச்சை பிரிவு, அந்த எமர்ஜென்சி யூனிட்னு ஹாஸ்பிட்டல்ல போய் பாத்தீங்கன்னா ஒரு யூனிட் இருக்கு தெரியுமா, எமர்ஜென்சி யூனிட்னு சொல்லி தீவிர சிகிச்சை பிரிவு, அதுல உள்ளுக்க போய் பாத்தீங்கன்னா இப்ப முற்று முழுதா எல்லாமே என்ன கணினி உற்பத்தின சாதனங்கள் எம்பர்டட் கம்ப்யூட்டர்ஸ் தான் எல்லாமே செய்யும். சோ அந்த அவசர சிகிச்சை படிவுல இந்த எம்பர்டட் கம்ப்யூட்டர்ஸ் பயன்படுத்தப்படுறது. அதே அப்படின்னா அறுவை சிகிச்சை, சும்மா சும்மா நோமலான ஒப்ரேஷன்ஸ் சொல்லிடணும், சின்னதாக இருக்கலாம் பெருசா இருக்கலாம், ஒப்ரேஷன் ஆமா இருக்கிறாங்க அப்படிங்கிற சத்திர சிகிச்சைகள், அறுவை சிகிச்சைகள், அந்த அறுவை சிகிச்சைகள் எல்லாத்துலயுமே என்ன இப்ப பயன்படுது, டாக்டர்ஸ் முந்தின காலத்துல தான் டாக்டர்ஸ் மட்டும்
அதுல ஒர்க் பண்ணின மாதிரி. இப்ப டாக்டர்ஸோட சொன்னார் ஒர்க் பண்றது கணினி உட்பதிந்த சாதனங்கள், அதாவது கம்ப்யூட்டர் எம்பேர்டட் கம்ப்யூட்டர் எம்பேர்டட் டிவைசஸ் தான் அங்க எல்லா இடத்துலயுமே தொழிற்பட்டு கொண்டிருக்கு. சரியோ? ஓகே. அடுத்தது வந்த பிள்ளைகள் தொழிற்சாலைகள். தொழிற்சாலை வந்த பிள்ளைகள் நல்ல இன்ட்ரெஸ்டான விஷயம். தொழிற்சாலைகள்ல கம்ப்யூட்டர்ஸ் என்ன மாதிரி தொழிற்படுது? சரியோ? கம்ப்யூட்டர்ஸ் தொழிற்சாலை, தொழிற்சாலை உங்களுக்கு தெரியும், ஃபேக்ட்ரிஸ், அதோட நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். என்னோட டிவி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அதுல இதுலன்னு நீங்கள் எழுதப்பட்டது பார்த்திருப்பீங்களே. அதுல வந்து பிள்ளைகள் ஒன்று முதலாவது பார்த்தோம்னு சொன்னா தொழிற்சாலையில வந்து முந்தி எல்லாம் வந்து மனிதன் தான் ஃபுல்லா செய்யும். அதுக்கு பதில இப்ப என்ன இருக்கு, எல்லாமே கம்ப்யூட்டர்ஸ். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இதுல படத்துல பாத்தீங்கன்னா முந்தி ஒரு கம்ப்யூட்டர் ஒரு கார் செய்யறேன்னு சொன்னா ஃபார் எக்ஸாம்பிளா, இதே மாதிரி கார் மட்டுமில்லை இப்ப இருக்கிற முழு பொருட்களுமே சாப்பாட்டு பொருட்கள் கூட கம்ப்யூட்டர்ஸ் மூலம் கட்டுப்படுத்தப்படுற உபகரணங்கள்லாம் செய்யுது. நான் உங்களுக்கு சொன்ன முதல்னால டிஸ்கவரி சேனல்ல போய் பாத்தீங்கன்னா ஒரு நிகழ்ச்சி ஃபுல்லா காட்டுவாங்க. இப்படியே ஒரு கம்ப்யூட்டர்ஸே ஒரு உங்களோட லொலிபப் அதை எப்படி செய்து அனுப்புது, இந்த கம்பெனியில என்ன தெரியல, அதே மாதிரி ஒரு கப் கேக் இது உண்டு, அப்படி எல்லாமே கம்ப்யூட்டர்ஸ் தான். அதே மாதிரி இதுல ஒரு உதாரணம் பார்ப்போம், கார். அப்ப முந்தைய என்ன கார், ஒரு ஆள் வந்து அந்த கார் டயர் செய்வார், ஒரு ஆள் வந்து அதுன்ற பாடி செய்வார், ஒரு ஆள் வந்து சீட் செய்வார், அப்படி ஆக்கள் ஒரு ஆள் இல்ல ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் சேர்ந்து சேர்ந்து ஒரு ஒரு குழுவான ஆக்கள் சேர்ந்து செய்வாங்க. இப்ப எல்லாமே என்ன பாருங்க, முழுக்க கம்ப்யூட்டர்ஸ், கம்ப்யூட்டர்ஸால கட்டுப்படுத்தப்படுற சாதனங்களை எல்லாத்தையும் செய்து முடிச்சு கொண்டு வந்து பிக் பண்ணி எங்களை தந்துரு. அப்ப என்ன சொல்லுவீங்க நீங்கள், மனித உழைப்பை இழிவாகி குறைச்சு அதுக்கு பதிலா கணினி சாதனங்களை பயன்படுத்தப்படுது. இதனால என்ன ஒரு நன்மை சொல்லுங்க பாப்போம், உற்பத்தி அதிகரிக்கும் தானே, மனிதர்கள் செய்ய களைப்படுவீங்க, கம்ப்யூட்டர் இது டிவைசஸ் களைப்படையுமோ இல்ல. அதே மாதிரி நீங்கள் என்ன செய்வீங்க, ஒன்று ஒரு மாதிரி செய்வீங்க, இன்னொன்று இன்னொரு மாதிரி செய்வீங்க, கொஞ்சம் தலை பஞ்சி அடிச்சா இன்னொன்று வடிவில்லாம செய்வீங்க. ஆனா கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் கம்ப்யூட்டர்ஸால கட்டுப்படுத்தப்படுற சாதனங்கள் களைப்பாகும், அதுக்கு என்ன நெரிச்சல் ஆகும், போர் அடிக்குமோ இல்ல, அது என்ன செய்யும், அது செய்தோண்டேதான் இருக்கு. சரியா? ஓகே. அடுத்தது வந்த பிள்ளைகள் தொழிற்சாலையில எந்திரன் உங்களுக்கு தெரியும் தானே, ரோபோட்ஸ் பயன்படுத்தப்படுறது. ரோபோட்ஸ்க்கு தமிழ் எந்திரன் போடுறேன் புத்தகத்துலயா, ரோபோட்ஸ் பயன்படுத்தப்படுறது. எங்கட நாடுல எல்லாம் நாங்க இதை பயன்படுத்த இல்லாத வெளிநாடுகள், அதுல கொஞ்ச நாளைக்கு முதல் நாங்கள் பாத்துறாங்க, சைனா ஜப்பான்ல ஒரு ரோபோட்ஸ் வந்து என்ன அந்த ஹோட்டல்ல சர்வ் பண்றதுக்கு, ஒரு அங்க ஹோட்டல்ல வாராக்கள் சாப்பாடு எல்லாத்தையும் கொடுத்து கிளீன் பண்றதுக்கு ஒரு ரோபோட்ஸை பயன்படுத்திருக்கணும். அதே மாதிரி ஃபியூச்சர்ல வந்து எல்லாத்தவைகளுக்குமே ரோபோட்ஸ் பயன்படுத்துற சந்தர்ப்பம். அதே மாதிரி நீங்கள் விண்வெளி ஆராய்ச்சிகள் பாத்துருப்பீங்க, மனிதருக்கு பதிலா ரோபோட்ஸ் அனுப்புறது. சோ அது என்ன ஒரு வகையான கணினி தானே, ரோபோட்ஸை கை கட்டுப்படுத்துறது. அப்ப ரோபோட்ஸை பயன்படுத்துது. சரியோ? ஓகே. தொழிற்சாலைகள்ல கணினி பயன்படுற சந்தர்ப்பம். அடுத்தது என்னன்னு பார்த்தோம்னா விவசாய பண்ணைகள். இதுவும் நல்ல இன்ட்ரெஸ்டான விஷயம் பிள்ளைகள். மற்ற நீங்கள் நிறைய பேர் இதை மேபி பார்த்திருக்க கூடிய பார்த்திருக்கக்கூடிய உங்களுக்கு சந்தர்ப்பம் இருக்கு. சரியோ? இந்த விவசாய பண்ணையில என்ன மாதிரி தொழிற்படுதுன்னு சில போட்டோஸ் நான் காட்டி இருக்கிறேன்.